Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் YouTube டிப்ஸ் தமிழ்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து எப்படி வந்து சரியான முறையில் அப்லோட் செய்யறது அப்படினு பார்க்க போறோம். அதாவது பீட்டால நம்ம எப்படி பண்றது? முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கிளாசிக்ல பண்ணுவோம். இப்போ கொஞ்ச நாளையில அந்த கிளாசிக் வந்து மொத்தமா போயிடும். அதுக்கு அப்புறமா எல்லாரும் நம்ம பீட்டால தான் பண்ணியாகணும். சோ இந்த பீட்டால எப்படி பண்றது அப்படிங்கற டீடைல்டு வீடியோ, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து சொல்றேன். இந்த வீடியோ வந்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கடைசி வரை பாருங்க. இந்த யூடியூப் ஸ்டுடியோவில் நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது இந்த மாதிரி ஸ்டுடியோ பீட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண உடனேயே இந்த ப்ளஸ் சிம்பல் போட்டிருப்பாங்க, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்லோட் வீடியோ போட்டிருக்கும், பிராக்கெட்டில் பீட்டா கொடுத்துருப்பாங்க, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா செலக்ட் ஃபைல் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இது கிளிக் பண்ண உடனேயே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற உங்களோட அந்த வீடியோ ஃபைல்ஸ் எல்லாமே வரும், நீங்கள் கேலரியில் போய் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய அந்த எக்ஸ்போர்ட்டில் போய் என்னோடய ஃபைலை வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், அதை வந்து செலக்ட் ஆகிரும். செலக்ட் ஆகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி இதில் வந்து அப்லோட் ஆக ஆரம்பிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு இது இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன், செகண்ட் ஒன் வந்து அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் இருக்கும், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ அண்ட் பப்ளிஷ் அப்படின்னு இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது இந்த டைட்டில், இதில் வந்து டைட்டில் கொடுத்துக்கணும். உங்கள் வீடியோக்கு என்ன டைட்டில் கொடுக்க போகிறீங்களோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு டைட்டில் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோவுக்கு டைட்டில் வந்து போட்டிருக்கேன். உங்கள் வீடியோவுக்கு என்ன டைட்டில் வேணுமோ அந்த டைட்டிலில் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், உங்கள் வீடியோவை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத ஷார்ட்டாக வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து சும்மா டைட்டிலில் இருக்கிறதே அப்படியே கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் இன் தமிழ் அப்படின்னு போட்டு விட்டுருவேன், அவ்வளோதான். ஹவு டு ட்ரீம் அப்லோடட் யூடியூப் வீடியோ யூசிங் ஸ்டுடியோ பீட்டா எக்ஸ்பிளைன் இன் தமிழ், அந்த மாதிரி ஷார்ட்டாகவே நான் வந்து போட்டிருக்கேன். இங்கே கொஞ்சம் பெருசாக கூட எழுதிக்கலாம், அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் நம்ம டைட்டில் கொடுத்துட்டோம், டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது மானிட்டரைசேஷன் வந்து இனிபிள் ஆனவங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்கலாக அந்த மாதிரி ஆன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நாலு பாக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய மூணு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு பிறகு அதிலேயே உங்களுக்கு வந்து பிக்சர்ஸ் வரும். அதில் ஒன்று நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, நீங்களாகவே உங்கள் வீடியோவுக்கு ஒரு தம்ப்நெயில் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதை கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அதுதான் ஃபஸ்ட் ஒன், அப்லோடு தம்ப்நெயில் போட்டிருப்பாங்க, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ண உடனே உங்களோட அந்த இமேஜஸ் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த கேலரியில் வந்துடும். இதில் நீங்கள் ப்ரௌஸில் போய் நீங்கள் என்ன இமேஜ் வந்து அதில் வந்து போடணுமோ அதை போட்டுக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி வந்து செட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் வந்து ரெடி பண்ணிட்டோம். இவ்வளோதான் நம்ம வந்து பேசிக் இன்ஃபர்மேஷனில் வந்து பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து பிளேலிஸ்ட் காமிக்குது, அதாவது நீங்கள் வந்து அப்லோட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை எந்த பிளேலிஸ்ட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. இது நீங்கள் வந்து இந்த ஆரோ மார்க் மாதிரி இருக்கு பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பிளேலிஸ்ட் எல்லாமே வரும். இதில் வந்து எந்த பிளேலிஸ்ட்டில் வைக்கணுமோ அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஸ்டுடியோ பீட்டா டியூட்டோரியல்ஸ் இதுலேயும் வச்சுக்கிறேன், அப்புறம் யூடியூப் ஸ்டுடியோ டியூட்டோரியல்ஸ் இதுலேயுமே நான் வந்து வச்சுக்கிறேன். இந்த ரெண்டுலையுமே நம்ம வந்து கொடுத்துட்டோம். இப்போ பிளேலிஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியாது. இது எப்போ பண்ணலான்னா இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்லோட் ஆனதுக்கு பிறகு தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து க்ளீனாக வரும். ஸோ அந்த டைம் மட்டும்தான் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதை விட்டுடலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இருக்குது, டேக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனேயே நீங்கள் வந்து ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கிற எல்லா டேகும் அதில் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா அதை வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய டேக் வந்து இந்த வீடியோவுக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரிவ்யூ அது வந்து இதுக்கு தேவை கிடையாது, மானிட்டரைசேஷன் வந்து தேவை கிடையாது. ஸோ நான் வந்து அதை வந்து எடுத்துகிட்டு புதுசாக வேறு டேக் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ஒன்று ரெண்டு டேக் வந்து இந்த வீடியோவுக்கு வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது கேட்டகரி, கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட அந்த வீடியோவுக்கு அது என்ன கேட்டகரி அப்படிங்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம், வேணும் அதை பார்த்துக்கோங்க பிளேலிஸ்ட்டில். இப்போ நான் வந்து எஜுகேஷன், இது எஜுகேஷன் உங்களுக்கு சொல்லி தான் கொடுக்குறேன் நான், ஸோ வந்து எஜுகேஷன் கேட்டகரியிலே போட்டிருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் டேட் வந்து இருக்கும், இந்த வீடியோ நீங்கள் என்றைக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ என்றைக்கு வந்து ரெடி பண்ணினீங்களோ அந்த டேட்டை வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த வீடியோவை நேற்றுக்கே ரெடி பண்ணிவிட்டேன், ஸோ நான் வந்து நேற்றுக்குள்ள டேட் வந்து போட்டுக்கிறேன். டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு கேலண்டர் மாதிரி இந்த மாதிரி வரும், அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்.
அதுக்கு அடுத்தது வந்து சிண்டிகேஷன் கேட்குது, அதாவது சூஸ் வெதர் டு மேக் யுவர் வீடியோ அவைலபிள் ஆன் ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ் கேட்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆனவங்க தான் இதை பற்றி யோசிக்கணும், மற்றவங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்கலி அதில் வந்து செட் ஆகி தான் இருக்கும். இது வந்து உங்களோட வீடியோ வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ப்ளே ஆகணுமா இல்லை மானிட்டைசேஷன் வந்து அப்ரூவ் கொடுத்துருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மில் மட்டும் வந்து ஆகணுமான்னு. அதாவது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ வேறு ஒரு வெப்சைட்லலாம் ஷேர் பண்ணுவாங்க, ஸோ உங்களுக்கு வந்து வியூஸ் எல்லாம் அதில் கிடைக்கும். ஸோ அதனால தான் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. நான் வந்து எவ்ரிவேர் அதை வந்து கொடுக்காம மேக் திஸ் வீடியோ அவைலபிள் ஒன்லி ஆன் மானிட்டைஸ்டு பிளாட்ஃபார்ம், அதாவது காசு கிடைக்கக்கூடிய பிளாட்ஃபார்மில் மட்டும் வந்து ப்ளே ஆகிறதுக்கு வந்து செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இதில் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வீடியோ போட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஒன் வந்து டிக் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அலோ எம்பெடிங் பப்ளிஷ் டூ சப்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி அதில் வந்து டிஃபால்ட்டில் தான் இருக்குது, இது ரெண்டையும் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒரு இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ போடும்போது அந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பற்றி சொல்கிறீங்க, அதாவது ஸ்பான்சர்ட் வீடியோ போடுறதா இருந்தாலும் சரி, இல்லைனா உங்களோட ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து விளம்பரப்படுத்துகிறீங்க, இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய ஒரு சாதகமாக அந்த வீடியோவை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னாலே இந்த பாக்ஸ் லாஸ்ட் ஒன் வந்து கட்டாயமாக நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். திஸ் வீடியோ கண்டெக்ட்ஸ் பெய்டு ப்ரொமோஷன் சச்சஸ் பெய்டு ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட் ஸ்பான்சர்ஷிப் என்டோர்ஸ்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கட்டாயமாக பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து உங்களோட சாரி பிஸ்னஸ் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, ஸோ அப்படி பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணலை, ஸோ நான் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணலை, சும்மாவே அப்படியே வந்து விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஆட்ஸ் அப்படின்னு கேட்குது. இதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஆட் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து இதெல்லாம் வந்து செட் பண்ணி தான் வச்சுருக்கேன், ஸோ எல்லாமே டிக் மார்க்கில் இருக்குது. அதே மாதிரி இந்த எண்ட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் மாதிரி தான், நம்ம வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே அப்லோட் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு இது வந்து எனேபிள் ஆகும், அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அண்ட் சப்டைட்டில் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதில் வந்து உங்களோட வீடியோ லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறத போடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேப்டன் சர்டிஃபிகேஷன், இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம், இதில் பெரிய நம்ம யோசிக்க வேண்டியதெல்லாம் இல்லை, போட்டுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சப்டைட்டில், அதாவது இது வந்து நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க இந்த சிசி அப்படின்னு போட்டுக்கிறது என்ன அப்படின்னு. ஒரு சில பேர் வந்து உங்கள் வீடியோவில் நீங்கள் வந்து சப்டைட்டில் ஆட் பண்ணினீங்க, அதை வந்து ஆன் பண்ணி விட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோவுக்கு கீழே இந்த மாதிரி சிசி அப்படின்னு காமிக்கும், நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. இப்போ நான் வந்து என்னோடய வீடியோவில் அந்த மாதிரி சப்டைட்டில் எதுவும் ஆட் பண்ணலை, ஸோ சும்மா விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ லொக்கேஷன் அப்படின்னு காமிக்குது, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸில் நீங்கள் ஏதாவது ஒன்று டைப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த லொக்கேஷன் அதில் வந்து இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி வந்துடும். நான் வந்து தமிழ்நாடு அப்படின்னு பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து அந்த லொக்கேஷனில் கீழே வந்துடுச்சு, ஸோ அதையும் நம்ம பண்ணிக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அந்த பாக்ஸில் வந்து அந்த தமிழ்நாடு வந்து வந்துடும். நீங்கள் வந்து எந்த லொக்கேஷன் கொடுக்க விரும்புகிறீங்களோ அதை வந்து கொடுக்கலாம். இது வந்து கம்பல்சரி கிடையாது, நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். இது எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து வீடியோ வந்து சர்ச் பண்ணும்போது ஃபில்டர் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுவாங்க. அதில் வந்து இப்போ எனக்கு தமிழ்நாட்டில் உள்ள வீடியோ மட்டும்தான் வேணும் அந்த மாதிரி வச்சு செலக்ட் பண்ணாங்க, ஃபில்டர் யூஸ் பண்ணி பண்ணினாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களோட வீடியோ வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும், அதுக்காக தான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ், இதில் வந்து நம்ம எல்லாருமே ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் தான் வைப்போம். ஒருவேளை உங்களோட வீடியோவை அடுத்தவங்களும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா க்ரியேட்டிவ் காமன் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் அண்ட் ரேட்டிங்ஸ், இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அலோ கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா கமெண்ட்டுமே உங்களுக்கு வந்து பப்ளிஷ் ஆகும், இது வேண்டானா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் கேன் வியூ ரேட்டிங்ஸ் ஃபார் திஸ் வீடியோ, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ டிக் மார்க் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் வேண்டாம் டிக் மார்க் கொடுக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கொடுக்க வேண்டாம். அதாவது உங்கள் வீடியோவை யாரெல்லாம் லைக் பண்ணுறா யாரெல்லாம் டிஸ்லைக் பண்ணுறா அப்படிங்கிறது பப்ளிக்கில் இருக்கணுமா இல்லை ப்ரைவேட்டில் இருக்கணுமான்னு கேட்குறாங்க. டிக் கொடுத்தீங்கன்னா பப்ளிக்கில் இருக்கும், யார் பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நம்ம வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம், அதே மாதிரி அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் வந்து பண்ணிட்டோம். லாஸ்ட் ஒன் வந்து ப்ரிவியூ அண்ட் பப்ளிஷ் அப்படின்ட்டு இருக்கு. இது வந்து இப்போ நம்மளோட வீடியோ வந்து ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ தேர்ட் ஒன் ப்ரிவியூ அண்ட் பப்ளிஷ், இது நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும், அதாவது மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆனவங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இந்த செலக்ட் விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட், அதுக்கப்புறமா பப்ளிக் இருக்கும், அதுக்கப்புறமா ப்ரைவேட் வந்து இருக்கும். கீழே வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, பிஃபோர் யூ பப்ளிஷ் செக் த ஃபாலோயிங் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரிலாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில்
அன்லிஸ்டட் ஆட்டோமேட்டிக்கலி செலக்ட் ஆயிருக்கு, பக்கத்துலயே ரெக்கமெண்டட்னு போட்டிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, பொதுவாக வந்து மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆனவங்களுக்கு அந்த வீடியோ வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். இந்த அன்லிஸ்டடில் வச்சுக்கிட்டே நம்ம அப்படியே பப்ளிஷ் பண்ணணுன்னா என்ன நடக்கும்னா, இந்த வீடியோ வந்து ப்ராப்ளம் இல்லை ஓகே அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு க்ரீன் டாலர் வந்து வரும். சப்போஸ் இதில் வந்து ஏதாவது ஒரு காப்பிரைட் இல்லைன்னா ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் டாலர் வந்து வராது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை வச்சுருக்காங்க. ஸோ இப்படியே வச்சு நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஓகே அப்படின்னா மட்டும் பப்ளிக்கில் கொடுத்துட்டு திரும்ப வந்து பப்ளிஷ் வந்து பண்ணிக்கணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அன்லிஸ்டடில் வைக்கிறதுக்கு பதிலாக ப்ரைவேட்டில் வச்சு கூட அப்லோட் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து அவ்வளோ சரி கிடையாது. எப்போவுமே நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி அன்லிஸ்டடில் வச்சு பண்ணிவிட்டு எல்லாமே செக் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப நீங்கள் இந்த பப்ளிக்கில் வச்சுக்கிட்டு பப்ளிஷ் வந்து பண்ணிக்கோங்க. அது வந்து சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ வந்து 100% வந்து வீடியோ ப்ராசஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போது நம்ம வந்து இந்த எண்ட் ஸ்க்ரீன் அப்புறமா அந்த கார்டு வந்து பண்ணுறதை பண்ணிக்கலாம். திரும்பவும் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்ஸ் ஆப்ஷன் வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த கார்ட்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வீடியோவுக்கு நம்ம வந்து கார்டு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல கொடுக்கணுமோ அந்த இடத்துல வந்து கொடுத்துக்கோங்க. முதலே பார்த்துக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட் இந்த டூவில் வச்சுக்கிறேன் ஒரு கார்டு. ஸோ டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த ஆட் கார்டுன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி வீடியோ ஆர் பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, க்ரியேட்டுன்னு இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக எந்த வீடியோ நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்களோ அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கேமரா முன்னால் தைரியமாக பேச அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் கார்டு அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தவுடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த கார்டு வந்து வந்துடும். திரும்பவும் அடுத்த கார்டு வந்து கொடுத்துக்கலாம். ஒரு வீடியோவுக்கு நீங்கள் 4-5 கார்டு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன வீடியோ அப்படின்னா அந்த மாதிரி நிறைய கார்டு கொடுக்காதீங்க, அதை பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கார்டு கொடுத்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா கார்டு கொடுத்த உடனே அது வந்து ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு எல்லாமே அதில் வந்து சேவ் ஆயிரும். ஸோ இந்த பேஜை நம்ம விட்டுட்டு நம்ம திரும்பவும் நம்மளோட அந்த பழைய பேஜ்லேயே போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவில் கார்டு வந்து கொடுத்துட்டோம். அதே மாதிரி இந்த எண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து தனியாக இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் நீங்கள் வந்து உங்களோட வீடியோவுக்கு எண்ட் ஸ்க்ரீனை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். முதல்ல செஞ்சது மாதிரி தான் நம்ம வந்து எண்ட் ஸ்க்ரீன் கொடுக்கணும். எண்ட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் தான் வரும். நீங்கள் இதில் கொடுத்துக்கோங்க. இந்த ஆட் எலிமெண்ட் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ஆர் பிளேலிஸ்ட்டு க்ரியேட் கொடுத்துருப்பாங்க, அதை பண்ணிவிட்டு திரும்பவும் சூஸ் வீடியோ ஆர் பிளேலிஸ்ட் இதை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ சேனல் பெயர் மாற்றுவது எப்படி இதை நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு க்ரியேட் எலிமெண்ட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தோடனே அந்த இடத்துல வந்து உங்களோட அந்த வீடியோ வந்து வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்துக்கலாம். திரும்பவும் ஆட் எலிமெண்ட்டில் போய் வீடியோ ஆர் பிளேலிஸ்ட்டை வந்து க்ரியேட் கொடுத்துக்கோங்க. சூஸ் எ வீடியோ ஆர் பிளேலிஸ்ட் இதை கொடுத்துட்டு இந்த ஆட் பிரேக் செட் பண்ணுற ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் எலிமெண்ட் வந்து கொடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கொடுத்த வீடியோவோட மேலே வந்து இது வந்திருக்கும். ஸோ இப்படியே வைக்கக்கூடாது. இதை வந்து ஜஸ்ட் உங்கள் கையால் டச் பண்ணி நீங்கள் வந்து இன்னொரு கார்னரில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 4 கார்டு வந்து உங்களோட வீடியோவுக்கு வந்து கொடுக்க முடியும். சாரி, 4 எண்ட் ஸ்க்ரீன் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்க முடியும். இப்போ 4 நம்ம கொடுத்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் எண்ட் ஸ்க்ரீன் கொடுத்தோன்னா கட்டாயமாக இந்த சேவ் அப்படின்றத கொடுக்கணும். இப்போ நம்மளோட அந்த வீடியோவில் இது வந்து சேவ் ஆகிடுச்சு. திரும்பவும் நம்மளோட பழைய பிளேஸில் நம்ம போய்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எல்லாம் செஞ்சுட்டோம். கடைசியாக இந்த ப்ரிவியூ அண்ட் பப்ளிஷ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு இந்த டன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டன் வந்து கொடுத்துக்கோங்க. நம்மளோட வீடியோ இப்போ என்ன பொசிஷனில் இருக்குது, அன்லிஸ்டடில் தான் இருக்குது, அப்படியே இருக்கட்டும். டன் கொடுத்த உடனே உங்களுக்கு எல்லாமே அது வந்து ஆயிரும். ஆனால் வந்து அடுத்தவங்களுக்கு தெரியாது இப்போ இந்த வீடியோ. நம்ம வந்து க்ரீன் டாலர் வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பப்ளிக்கில் வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எல்லாம் பண்ணிட்டோம். இந்த வீடியோஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். ஒரு சில நேரம் மானிட்டைசேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கலி ஆனில் இருக்கும், இல்லைனா ஆஃபில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி வந்து அன்லிஸ்டடில் இருக்குது. ஸோ இந்த ஆஃபை நம்ம மாற்றிட்டு இப்போ ஆன் வந்து கொடுத்துக்கலாம். அதிலேயே அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆன் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு ஆன் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஆனில் தான் இருக்குது, க்ரீன் டாலர் இருக்குது. ஸோ வந்து இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த அன்லிஸ்டடை கிளிக் பண்ணி இதை வந்து பப்ளிக்கில் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் அதிலே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இந்த பப்ளிக் இருக்குது பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சேவ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பப்ளிக்கில் வந்துருச்சு.
டாலர் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பீட்டாவில் வந்து வீடியோ வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் யூடியூப் டிப்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம் புது வீடியோக்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.